ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வேல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டையை வச்சு ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்லெட்டை நீங்கள் தனியாக கூட சாப்பிட்லாம், இல்லைனா வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், வத்தக்குழம்பு இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஆம்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் மூணு முட்டையை உடச்சி எடுத்துருக்கேன். மூணு முட்டையில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மூணு ஆம்லெட் நம்மளால் வந்து போட முடியும். இப்போ இந்த முட்டை கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வேண்டான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக வரும் இந்த ஆம்லெட். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையில் எப்பயுமே உப்பு வந்து கூடுதலாக தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும், ஏன்னா உப்பு இருக்கும். அதனால் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தவாவில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த கலவையிலேருந்து ஒரு கரண்டி முட்டை கலவையை தவாவில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்க்கு குக் பண்ணிக்கோங்க. இல்லை மறுபக்கம் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பக்கத்தில் மட்டுமே குக் பண்ணி வச்சா போதும். குக் பண்ணதை பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக குவிக்காக ஆம்லெட் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ஆம்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.